மகா அற்புதங்கள் ஏழு ஒரு முறை மடத்துக்கு ஒரு பக்தர் வந்திருக்காரு அவர் வந்து ரொம்ப பெரியவாழை வந்து ரொம்ப நல்லா கும்பிட்ருவர் அவர் வந்து ரிட்டையர் ஆகிட்டார் அன்றைக்கி வந்து அவர் முகம் ரொம்ப கவலையாக இருந்துச்சு பெரியவா என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு இந்த மாதிரி நான் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் என்னை மதிக்கிறது மதிக்கிறதில்ல பையங்க கூட என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு வந்து வீட்டில் ஒரு கவனிப்பே கிடையாது வந்து வேலையில் இருந்திருக்கும் போதே இறந்துருக்கலாமோ அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லி அழுகிறார் அதுக்கு மகாபிரியா சொல்றார் இது எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரிலையே நீ இப்போ ஆகிட்ட வீட்டில் இருக்க வேலைகள் எல்லாம் இழுத்து போட்டு செய் காலையில எந்திரிச்சு சீக்கிரமா குளிச்சுட்டு பூஜை எல்லாம் பண்ணு உனக்கு உன் மேலே ஒரு தனி மதிப்பு வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்துடும் நீ வந்து மத்தவங்க இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்காம நீ மத்தவங்களுக்கு வந்து உதவி செய் பேரன்களெல்லாம் எல்லாம் பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் விடு படிப்பு சொல்லிக்கொடு இதெல்லாம் பண்ணு இந்த மாதிரி நீ அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணி நீ நல்லது பண்ணி அதாவது ரொம்ப வீட்டோட நல்ல கலகலப்பாக பேசி சந்தோஷமாக இருந்தினா அவங்களும் உன்னோட பேசி உனக்கு நல்ல மதிப்பு கொடுப்பாங்கள்ல அப்படின்னு கேட்குறாரு இப்போ அந்த பெரியவர் சொல்கிறாரு இது வரைக்கும் நான் வந்து அடுத்தவங்க மேலே தான் குறை இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ தான் புரியுது நான் இனி என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லிட்டீங்க பெரியவா என்னோட வந்து கண்ணை நீங்கள் திறந்தீங்க அப்படின்னே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கார் மகா பெரியவர் சொல்கிறாரு எதிர்பார்ப்பு தான் வந்து நமக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குது எதுனால எதிர்பார்க்காம இரு எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கப்புறமேட்டே அந்த பெரியவர் வந்து ரொம்ப சந்தோஷமா இந்தமே இந்த மாதிரி நானும் இனிமேல் எல்லா வேலைகளும் செய்கிறேன் பெரியவா அப்படின்னு சொல்கிறாரு அப்போ கரெக்டாக அந்த பெரியவரோட பையன் வந்து இவ்வளோ நேரமாக காணாமே நான் தான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி பாசத்தோடு கூட்டிகிட்டு போகிறார் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பணியில இருந்து ஓய்வு பெற்று விட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை வந்து ஓய்வு பெற்றுவிட்டது அப்படிங்கிறது கிடையாது வாழ்க்கை வாழ்வதற்கே ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர